ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபிசி சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியான, அதே நேரத்தில் ரொம்ப ரொம்ப டேஸ்டான, கிறிஸ்பியான தட்டை தாங்க செய்ய போகிறோம். தட்டைனால நம்ம வீட்டில் வந்து செய்ய மாட்டோம், ஏன்னா அதுக்கு வந்து ப்ராசஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். பச்சரிசி வாங்கணும், அதை வந்து அரிசியை ஊற வைக்கணும், அதுக்கப்புறம் அரைக்கணும், இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த மெத்தடுக்கு வந்து கொஞ்சம் கூட நீங்கள் அரிசி ஊற வைக்க வேண்டாம், அரைக்க வேண்டாம், எந்த ஒரு ப்ராசஸுமே பண்ண வேண்டாம். மைதா மாவு இருந்தால் மட்டுமே போதும். நல்ல மொறு மொறு நல்ல சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து நம்ம செஞ்சிடலாம். எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனும் சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வரும். சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குற புது வியூவர்ஸும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம தட்டை வந்து எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாம் வாங்க. அதுக்கு நான் வந்து ஒரு கால் கிலோ மைதா மாவு வந்து எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து கொஞ்சம் குறைவாக தான் செய்ய போகிறேன், ஆனால் கால் கிலோ எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு அகலமான மிக்சிங் பவுலில் வந்து இப்போ சேர்த்துடலாம். நீங்கள் வந்து அகலமான பாத்திரத்தில் சேர்க்கும் போது நல்லா வந்து பிசையிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே காரத்துக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து கலருக்காக காஷ்மீரி வத்தல் தூள் சேர்த்துருக்கேன். இது கூடவே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு வந்து நம்ம சேர்க்கலாம். நம்ம தட்டையிலேருந்து மேலே மேலே கருப்பு எள்ளு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூடவே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளாக்ஸ் வந்து சேர்க்கலாம். இப்போ நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை இது கூடவே சேர்த்துக்கலாம். நம்ம தட்டைக்கு வந்து கருவேப்பிலை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏன்னா அது நல்ல ஃப்ளேவராக இருக்கும், நல்ல வாசமாக இருக்கும். இது கூடவே வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இதுவும் நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம மைதா மாவோட நம்ம செய்யறதுக்கு எல்லா பொருளுக்குமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். நம்ம ஒரே நேரத்தில் மொத்த தண்ணியும் சேர்த்துடக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாகவும் இடக்கூடாது, அதே போல் ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். இப்போ வந்து இந்த மாவு கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு டால்டா வந்து நான் வந்து சேர்க்குறேன். இந்த டால்டா வந்து எதுக்கு சேர்க்குறேன்னா வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், அதுக்காக டால்டா வந்து நான் சேர்க்குறேன். உங்களுக்கு வந்து இந்த டால்டா வந்து ஃப்ளேவர் வந்து பிடிக்காது, இல்லை டால்டா வந்து கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு அதை கூட சேர்த்துக்கோங்க. அது நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்து கிடைக்கும். இப்போ அதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம வந்து கைகளால் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையணும். நம்ம எந்த அளவுக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையிறோமோ அந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்ம நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்தளவுக்கு நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. மீன் நல்லா சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், கொஞ்சம் கூட கையில் வந்து எதுவுமே ஒட்டலை. அந்தளவுக்கு நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சு. நம்ம நல்லா உள்ளங்கை வச்சு நல்லா அழுத்தி வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். நம்ம பிசைகிறோம் பாருங்கள், இதே போல நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம நல்லா பிசைந்தால் நல்லா கிறிஸ்பியாக வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து நல்லா பிசைஞ்சாச்சு. இது கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்து மறுபடியும் நல்லா லைட்டாக பிசைஞ்சு விட்டுப்போம். வந்து மேலே வந்து எண்ணெய் சேர்க்கறனால வந்து மேலே வந்து மாவு வந்து காயாமல் இருக்கும், அதுக்காக தான் வந்து மேலே வந்து எண்ணெய் சேர்த்து பிசைகிறோம். நம்ம ஏற்கனவே டால்டானா சேர்த்து பிசைஞ்சிருக்கோம், அது நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ அதுக்கு மேலே நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து பிசையும் போது இன்னுமே நல்லா சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு பொரிக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த தட்டைக்கு வந்து ரொம்ப வந்து ப்ராசஸ் வந்து அதிகமாகவே இருக்காது. நம்ம சப்பாத்தி பூரிக்கெலாம் எந்த அளவுக்கு வந்து மாவு பிசையுமோ அதே மாதிரி பிசைஞ்சால் போதும். எக்ஸ்ட்ரா வந்து எந்த ஒரு வேலையுமே இருக்காது. பாருங்கள் எவ்வளோ அழுத்தம் கொடுத்து கைகளால் நல்லா பிசையிறேன். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எங்கள் கையிலையும் பாருங்கள் கொஞ்சம் கூட மாவு ஒட்டவே இல்லை, அந்தளவுக்கு நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம். இதை வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வந்து ஊற விடுவோம். இப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு மூடி போட்டு அப்படியே வச்சுடுவோம். இங்கே வந்து மூடி போடாமல் வைக்காதீங்க. இப்போ வந்து பத்து நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ இன்னுமே நல்லா சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், நீங்கள் மூடி படம் திறந்து வச்சிங்க, மேலே வந்து மாவு வந்து காஞ்ச மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா மூடி போட்டு வச்சிடணும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ ஒரு தடவை லைட்டாக வந்து பிசைஞ்சு விட்டுப்போம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இந்த மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சப்பாத்திக்கு நம்ம எந்தளவுக்கு உருண்டை பிடிப்போமோ அந்தளவுக்கு மாவு வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நான் இந்த அளவுக்கு மாவு வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நல்லா வந்து நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்தளவுக்கு நம்ம எல்லா உருண்டையும் பிடிச்சி எடுத்துப்போம். இப்போ நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்துப்போம். அதுக்கு வந்து ஒரு சப்பாத்தி கிட்ட வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு உருண்டை வந்து பிடிச்சு வச்சுருக்கேன். இது கூட நம்ம கொஞ்சமாக வந்து மைதா மாவு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ரெண்டு சைடும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுப்போம். அப்போ தான் மாவு வந்து நமக்கு ஈஸியாக தேய்க்கிறதுக்கு வரும்.
இப்போ நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம எப்போதும் போல் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தான் தேய்க்கணும். ஆனால் வந்து நல்லா தின்னாக தேய்க்கணும், ரொம்ப மெல்லிஸாக இருக்கணும். கொஞ்சம் கனமாக இருந்தனாலும் நல்லா வந்து வராது. கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் தான் மொறுமொறுன்னு இருக்கும், ஆறுனதுக்கப்புறம் வந்து மொறுமொறுன்னு இருக்காது, நமத்து போன மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு மெல்லிஸாக தின்னாக தேய்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடிக்கடி மாவு வந்து போட்டு போட்டு தேய்ச்சிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒட்டாமல் வந்து வரும். அதனால் எந்த அளவுக்கு விரித்து தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா வந்து விரித்து தேய்ச்சிக்கோங்க. நான் தேய்க்கிற மாதிரி நல்லா அப்பப்போ நல்லா மாவுலாம் போட்டு தேய்ச்சிக்கோங்க. நீங்கள் வந்து ரொம்ப சின்ன சின்ன பால்ஸாகவும் பிடிச்சி தனித்தனியாக தேய்ச்சி வந்து நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கலாம். ஆனால் அது வந்து ப்ராசஸ் வந்து ரொம்ப கூட இருக்கும். நீங்கள் வந்து ஒரே நேரத்தில் ஃபுல்லாக தேய்ச்சிட்டு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஃபுல்லாக நம்ம தேய்ச்சி எடுத்தாச்சு. நான் எந்த அளவுக்கு தின்னாக தேய்ச்சிருக்கேன் நீங்களே பாருங்கள். ரொம்ப மெல்லிஸாக இருக்கணும். நம்ம வந்து சமோசாக்கெலாம் ஷீட் வந்து எந்த அளவுக்கு நம்ம மெல்லிஸாக எடுப்போமோ அதே அளவுக்கு ரொம்ப மெல்லிஸாக எடுத்துருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு மெல்லிஸாக இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. அந்த எள்ளு கருவேப்பிலை அந்த சில்லி ஃப்ளாக்ஸ்லாம் போட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த சப்பாத்தி கட்ட அளவுக்கு நல்ல சைஸ்க்கு நல்ல விரிச்சி வந்து தேய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம சின்ன சின்ன ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ஒரு ஷார்ப்பான டிஃபன் பாக்ஸ் மூடியோ இல்லை ஒரு சின்ன கிண்ணமோ நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது சின்ன டிஃபன் பாக்ஸ் மூடி வந்து எடுத்துருக்கேன். இது வந்து சைடில் வச்சு நம்ம நல்லா ரவுண்ட் ஷேப்பில் நல்லா அழுத்தம் கொடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி வந்து ரோல் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நமக்கு கிடச்சிடும். பாருங்கள் எந்த அளவுக்கு ரவுண்ட் ஷேப்பில் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இதே போல் நம்ம சுற்றி வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்து விட்டுப்போம். நம்ம வந்து தனித்தனி பால்ஸாக பிடிச்சி தனித்தனியாக தேய்ச்சி பொறிக்கிறது வந்து வேலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய மாவு எடுத்துட்டு நம்ம சப்பாத்தி கிட்ட ஃபுல்லாக வந்து தேய்ச்சிட்டு இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் முடிச்சு நம்ம கட் பண்ணி எடுக்கும் போது வேலையை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். உங்களுக்கு ஷேப்பும் நல்லா பர்ஃபெக்டாக வந்து கிடைக்கும் ரவுண்ட் ஷேப்பில். இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஷார்ப்பாக வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதே போல் நம்ம எல்லா ரவுண்ட்ஸையும் எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையுமே ரவுண்ட் பண்ணிட்டேன். நமக்கு ஈஸியாக வந்து இப்போ வந்து வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அந்த சைடில் உள்ள மாவுலாம் எடுத்துடலாம். நம்ம வந்து இந்த சில்லி ஃப்ளாக்ஸ் கருவேப்பிலாம் போட்டிருக்கறனால வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வந்து லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்துடும். நான் எந்த அளவுக்கு மெல்லிசை தச்சிருக்கேன் நீங்களே பாருங்கள். பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு மெல்லிசை தேய்ச்சிருக்கேன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு நீங்கள் மெல்லிசை தேய்க்கணும், அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம இந்த மாவில் வந்து இந்த ரெட் பிளாக் க்ரீன் எல்லாமே சேர்ந்து நல்லா கலர்ஃபுல்லாக பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதே போல் நம்ம எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ரவுண்ட்ஸ் எல்லாத்தையுமே தனியாக வந்து எடுத்து வச்சாச்சு. இதுக்கு சைடில் வந்து இருக்கிற எக்ஸஸான மாவு வந்து நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து அப்படியே உருட்டி இன்னொரு ரவுண்டாக வந்து நீங்கள் பிடிச்சி வந்து தேய்ச்சிக்கலாம். இல்லைனா அப்படியே நீங்கள் பொறிச்சு கூட நம்ம சாப்பிட்லாம். நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் நமக்கு வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் இவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக கிடச்சிருக்குன்னு பாருங்கள். கலரும் வேறு லெவலில் இருக்குது. இப்போ நம்ம பொறிச்சு எடுத்துடலாம். இப்போ ஒரு இரும்பு சட்டியில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து நல்லா வந்து சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தட்டையில் வந்து ஒரு ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி நம்ம ஹோல் வந்து போட்டுக்கலாம். லைட்டாக வந்து இப்படி குத்தி விட்டுக்கலாம். இது வந்து ஏன் செய்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து போட்ட உடனே பூரி மாதிரி உப்பு வராமல் இருக்கும். நம்ம ஃபோர்க் வச்சு ரொம்ப லைட்டாக குத்தி விட்டால் போதும். இங்கே வந்து ரொம்ப வந்து குத்தி விடணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சு எல்லா தட்டையிலையும் வந்து இந்த மாதிரி லைட்டாக குத்தி விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க நான் ஃபோர்க் வச்சு குத்தி விட்டது வந்து லைட்டாக தெரியுது. நம்ம இந்த மாதிரி செய்யும் போது உப்பி வராமல் ரொம்ப சூப்பராக கிடைக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. செக் பண்ணி பார்த்துப்போம். ஒரு சின்னதாக எடுத்து நம்ம போட்டு பார்ப்போம். நம்ம போட்ட உடனே மேலே வந்து வரணும், இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா இன்னும் நல்லா ஹீட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இங்கே போட்டோம்னா அடியிலே 2 நிமிஷத்துக்கு கடந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஆயில் வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரே நேரத்தில் எல்லா தட்டையும் சேர்க்கக்கூடாது. 4 அல்லது 5 மட்டும் போட்டு எடுத்துக்கோங்க. அது பொரிஞ்சதுக்கப்புறம் 2வது நிமிஷம் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 5 மட்டும் தான் சேர்க்குறேன். இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். ரொம்பவே சீக்கிரமாக வந்து குக் ஆகி நல்லா பொரிஞ்சிடும். இப்போ வந்து இன்னும் 2 நிமிஷத்துலேயே வந்து இது ரெடி ஆகிடும். நம்ம எடுத்துடலாம். இப்போ வந்து நல்லா வந்து பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம். 5 நிமிஷம் கூட ஆகாது. ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம வந்து வேலை முடிஞ்சிடும். இப்போ நல்லா எண்ணெயெலாம் வடிச்சுட்டு எடுத்து வச்சுடுவோம். இதே போல் நம்ம எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வந்து பொறிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பரான நல்ல கலர்ஃபுல்லாக நல்ல கிறிஸ்பியான தட்டை வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நமக்கு ப்ராசஸும் ரொம்ப அதிகமாகவே இல்லை. ரொம்ப ரொம்ப குறைவான நேரத்தில் நம்ம சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டோம். நம்ம வந்து அரிசியை ஊற வைக்கவோ இல்லை அரைக்கவோ தேவையே இல்லை. மைதாமாவு இருந்தால் மட்டும் போதும். ரொம்ப ரொம்ப சூப்பராக சட்டுன்னு நம்ம வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் மட்டும் இல்லை, தீபாவளிக்கு இல்லை எல்லா பலகாரமாக கூட நீங்கள் செய்யலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும்.
எத்தனை நாள் ஆனாலும் நமத்து போகாமல் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் நல்லா டைட்டான டப்பாவில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து உடச்சி காமிக்கிறேன், எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கு நீங்களே பாருங்கள். பார்க்கவே நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக சாப்பிடணும் போல இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ நான் உடச்சி காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பாருங்கள். தூள் தூளாக உடஞ்சிடுச்சு, அந்தளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் மைதா மாவில் தான் செஞ்சீங்கன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மைதா மாவு மட்டும் இல்லை, கோதுமை மாவுலையும் செய்யலாம், ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்லா ஹெல்த்தியாக நீங்கள் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லை, நம்ம ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்லையும் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டுருக்கோம், மறக்காம அங்கேயும் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபியும் போட்டிருக்கோம், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.